ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிமிஸ் ஹிஸ்ட்ரி. உங்கள் கிட்டே இருக்க நாணயங்களை வியாபாரம் பண்ணோம் அப்படின்னா எந்த நாணயம் விலை போகும், எது விலை போகாது அப்படின்றத நம்மளோட சேனலில் தெளிவாக பார்த்துக்கோங்க. என்னுடைய அட்ரஸ், என்னுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமான விஷயம், என்னோடய வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. நான் என்னோடய வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இல்லை நீங்கள் எடுத்தோடனே ஃபோன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் வீடியோவை பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்கன்னு கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்லிடுவாங்க. இந்த சேல் வீடியோவில் என்ன பொருள் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி நேரு பெரிய 5 ரூபா காயின் வந்து லாட் வந்து கொடுத்துருக்கேன். இந்த லாட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 2000 காயின் இருக்கும். சரிங்களா, மொத்தமாக 2000 காயின் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு பீஸோட ரேட் வந்து உங்களுக்கு 21 ரூபா வரும். 2000 காயினோட ரேட் சொல்கிறேன், ஒரு பீஸோட ரேட் 21 ரூபா வரும். ரீட்டெயிலில் வாங்குறீங்க, எனக்கு வந்து என் கலெக்ஷன் ஒரு காயின் போதும், ரெண்டு காயின் போதும்னு கேட்குறவங்களுக்கு ஒரு பீஸோட ரேட் வந்து 30 ரூபா வரும். நிறைய பேர் இந்த வீடியோக்கள்லாம் பார்த்துட்டு, யூடியூப் சேனல் வீடியோக்கள்லாம் பார்த்துட்டு ஒரு காயினோட ரேட் வந்து 5 லட்சம் கொடுத்துருக்காங்க, 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே அந்த வேலைலாம் வியாபாரம் ஆகாது. இதோட அதிகபட்ச ரேட்டே பார்த்திங்கன்னா டீலர்கிட்ட வாங்குறீங்க. இப்போ இந்த கண்டிஷனில் வாங்குறீங்க அப்படின்னா கடைகளில் 30 ரூபான்னு தருவாங்க. அதே ரேட்டு தான் வந்து நம்மளும் இங்கே கொடுத்துருக்கோம். நீங்கள் நல்ல பலபலன்னு இருக்க யூஎன்சி, நம்மளோட பழைய வீடியோக்கள் எடுத்து பாருங்கள், யூஎன்சி காயின் கொடுத்துருப்போம். அந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைகளில் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 55-60-70 ரூபா வரைக்கும் தருவாங்க. காயினோட கண்டிஷன் வேலை மாற மாற உங்களுக்கு விலை வந்து கம்மியாகும். ஒரு உதாரணம் சொல்கிறேனே, இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இந்த கண்டிஷன் காயினை உங்கள்கிட்ட 30 ரூபான்னு கொடுத்தா வாங்குவீங்களா? கண்டிப்பாக கலெக்ட் பண்ணுறவங்க வாங்க மாட்டாங்க. இந்த கண்டிஷன் காயினை கண்டிப்பாக வாங்குவாங்க. மேலே இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 30 ரூபாய்க்கு வந்து தாராளமாக வாங்குவாங்க. ஹோல்சேல் ரேட் சொன்னேன், நேபர் இருக்கட்டும், நிறைய பேர் கேட்குறீங்க வீடியோவில் வந்து 30 ரூபான்னு சொல்கிறீங்க, நீங்கள் உங்கள்கிட்ட வந்தால் நீங்கள் வந்து 18-20 ரூபான்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ காயினோட கண்டிஷன் மாறும்போது உங்களுக்கு வந்து விலை வந்து மாறுபடும். ரெண்டாவது விஷயம், ஹோல்சேல் ரேட்டுக்கும் ரீட்டெயில் ரேட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்த லாட் சொல்லும்போது இப்போ நான் என்ன சொன்னேன், 21 ரூபான்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா, மொத்த லாட் எடுத்திங்கன்னா 21 ரூபா வரும்னு சொல்லியிருந்தேன். அப்போ நான் வந்து எவ்வளோ கம்மியாக கொடுக்குறேன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா, ரீட்டெயில் விலைக்கும் ஹோல்சேல் விலைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதனால் ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்தது ஒரு சேல் கொடுத்துருக்கேன், 20 பைசா தாமரப்பு படம் போட்ட காயின் வந்து கொடுத்துருக்கேன். மொத்தம் 80 காயின் இருக்க மாதிரியான லாட். இது லாட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் அமௌண்ட் 80 ரூபா பே பண்ணும். 480 ரூபாய்க்கு இந்த ஃபுல் செட்டை எடுத்துக்கலாம். காயினோட கண்டிஷன் பார்த்துக்கோங்க, எக்ஸ்எஃப்லேருந்து யூஎன்சி அந்த கிரேட் வந்து இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு ஆஃபர் சேல் மாதிரி தான் நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிமிஸ் ஹிஸ்ட்ரி. இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வந்து பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஏதாவது முதல் முறையாக பார்க்குறீங்க, உங்கள் கிட்டே இருக்க நாணயங்களை வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். தொடர்ச்சியாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். பழைய நண்பர்கள் வீடியோவோட கடைசியில் சேல் ஐட்டம் கொடுத்துருக்கேன், டைரெக்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு அங்கே போயிடுங்க. உங்கள் கிட்டே இருக்க நாணயங்களை வியாபாரம் பண்ணுன்னா ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணியாகணும். என்னுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். முதல் விஷயம், ஜாய் கலெக்ஷன்ஸ் யூடியூப் சேனல், நான் உங்களுக்கு அந்த பேஜை கொடுத்துருக்கேன். இந்த யூடியூப் சேனலில் என்ன விலை சொல்லியிருக்கேன்றதை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு நாணயத்துக்குமே விலை அதிகமாக போகிறது, விலை போகாதுன்னு சொல்லிட்டு பிரித்து நான் கொடுத்துருப்பேன். என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோக்களை முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு எந்த பொருள்லாம் விலை அதிகமாக போகுதுன்றதை நல்லா தெளிவாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான விஷயம், நான் ஒரு வருடம் சொல்கிறேன். இப்போ 1998 உங்களுக்கு கீழே வந்து டைமண்டு குறியீடு இருக்கணும்னு சொல்கிறேன், இல்லைனா ஸ்டார் குறியீடு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஃபோட்டோவில் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி ஸ்டார் மின்ட் மார்க் இருக்கணும்னு நான் கொடுத்துருக்கேன். அப்போ அந்த குறியீடு கண்டிப்பாக அந்த நாணயத்தில் இருக்கணும், அந்த நாணயம் தான் உங்களுக்கு விலை போகும். எனக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட கேட்குற முதல் வார்த்தை இதுவாக தான் இருக்கும், விலை அதிகமாக போகிற நாணயம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். நீங்கள் வந்து கரெக்டாக நான் சொன்ன காயின், நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க காயினை வந்து நீங்கள் சொல்லணும். இல்லை என்கிட்ட 1 பைசா இருக்குது, 2 பைசா இருக்குது, ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறாங்க. 100 பேர் ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னா 98 பேர்கிட்ட அதே காயின் தான் இருக்கும். மறுபடியும் மாதவ வைஷ்ணு தேவி இருக்குது, அண்ணாதுரை இருக்குது, காமராஜர் இருக்குது. தயவுசெய்து இந்த மாதிரி சொல்லாதீங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் எந்தெந்த நாணயத்துக்கெலாம் விலை அதிகமாக சொல்லியிருக்கேன், 500 ரூபாய்க்கு மேலே சொல்லியிருக்கேன், 1000 ரூபாய்க்கு மேலே சொல்லியிருக்கேன், 50,000, 60,000, நீங்கள் 1 லட்சம், 5 லட்சம் ரூபாய்க்கு கூட பொருள் எடுத்துருவாங்க, நான் உங்ககிட்ட வந்து வாங்குவேன். ஆனால் விலையை வந்து என்னோட யூடியூப் சேனலில் தெளிவாக வீடியோக்களை பாருங்கள். வீடியோக்களை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ பார்க்காம ஃபோன் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் ஒரு காயினை கேட்பேன், ரெண்டு காயினை கேட்பேன், ரெண்டு காயினை கேட்டவுடனே நீங்கள் சொல்லும்போதே எனக்கு தெரியும் நீங்கள் வீடியோ பார்த்தீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. வீடியோ பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிடுவேன். என்னை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க, நான் ஃபோன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நான் ஃபோன் எடுத்தேன் அப்படின்னா கரெக்டாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கிட்டே ரேரான காயின் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த காயினை வந்து நான் விலை கொடுத்து வாங்குவேன். விலை அதிகமாக போகாத காயினை வச்சுருக்கீங்க, என்னோட டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு நினச்சா கண்டிப்பாக நான் வந்து ஃபோனை கட் பண்ணிவிடுவேன். ஆனால் வீடியோக்களை தெளிவாக பாருங்கள், வீடியோக்களை தெளிவாக பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. என்னோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஜாய் கலெக்ஷன்ஸ் யூடியூப் சேனலில் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். ஜாய் கலெக்ஷன்ஸ் சேனலில் போய் பாருங்கள். தமிழில் தெளிவாக உங்களுக்கு என்னோடய ஃபோன் நம்பரை வந்து குறிப்பிட்டிருப்பேன். சொன்ன விஷயமெல்லாம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
என்னால் முடிஞ்ச உதவி நான் செஞ்சுறேன், என்னோடய அட்ரஸ் கொடுத்துட்றேன், என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன், எந்த காயினை வாங்குவேன், என்ன விலை கொடுத்து வாங்குவேன்றதையும் நான் தெளிவாக சொல்லிட்டேன், எது விலை போகாது என்றதையும் தெளிவாக சொல்லிட்டேன். உங்களால் முடிஞ்சின உதவி செய்யுங்க. உதவி செய்யலை அப்படின்னா அது உங்களுக்கு தான் தொல்லையாக முடியும். ஏன்னா நீங்கள் தொலைவுலேருந்து எங்கிட்ட வரணும், வந்து பார்த்துட்டு எதுவுமே வியாபாரம் ஆகலை, 100 காயின் எட்டு வந்தால் 1000 ரூபா கூட தாண்டலை அப்படின்னா நான் எதுவும் பொறுப்பேற்றுக்க முடியாதுங்க. என்னால் முடிஞ்ச உதவி என்ன செய்ய முடியுமோ என் சைட்லேருந்து செஞ்சு கொடுத்துட்டேன். தேங்க்யூ.